இப்போ டயோட் எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டயோட் செக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா டயோட் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல 2K. ஸோ இந்த இடத்துல நம்ம டயோட் செக் பண்ணலாம், அண்ட் இந்த இடத்துல இங்கேயும் செக் பண்ணலாம், கண்டினியூட்லையும் செக் பண்ணலாம். ஸோ நான் 2K செட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே டயோட் சிம்பிள் இருக்குது, இந்த டயோட் சிம்பிள். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆனோடு, இந்த இடத்துல கோட் இருக்குது, அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேத்தோடு. ஸோ ஓகேங்களா, ஸோ இதை டயோடோட சிம்பிள். ஸோ நம்ம 2K செக் பண்ணிக்கலாம், அண்ட் அதே சமயத்தில் கண்டினியூட்டிலையும் டயோட் செக் பண்ணலாம். ஸோ அப்போ நான் 2K வச்சுருக்கேன், அந்த டயோட் சிம்பிளும் இருக்குது பாருங்கள். ஸோ இதை டயோட், ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒயிட் கலர் கோடு, இந்த கோடுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கேத்தோட். ஸோ இந்த கோடுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கேத்தோட். கேத்தோட்னு என்னென்னா நெகட்டிவ், ஸோ இதெல்லாமே மைனஸ். ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆனோட், ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ். ஸோ இதை டயோடு. ஸோ இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த டயோடு எடுத்துக்கலாம் பாருங்கள், ஆனோடுக்கு பாசிட்டிவும் கேத்தோடுக்கு நெகட்டிவும், அதாவது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மைனஸ் வைக்கிறேன். ஸோ 441 வேல்யூ காட்டுது. ஸோ 441 வேல்யூ காட்டுது. ஸோ அப்போ இந்த டயோடு வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே நான் பொலாரிட்டி மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது நெகட்டிவ்க்கு பாசிட்டிவும் பாசிட்டிவ்க்கு நெகட்டிவும் கொடுத்தேன்னா எனக்கு எந்த வேல்யூம் வராது. ஸோ ஓகேங்களா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வரும், அதாவது பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா வரும், அது வந்து ஃபார்வர்ட் பயஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி கொடுத்தா இது ரிவர்ஸ் பயஸ். ப்ளஸ்ஸுக்கு மைனஸும் மைனஸுக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வராது. ஸோ எல்லா டயோடும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டான ஆன்சர் வருது. ஸோ அதே நான் திருப்பி பொலாரிட்டி மாற்றி கொடுத்தேன்னா எனக்கு அது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மூணு டயோடுமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நான் எனக்கு ரெண்டு பக்கம் வேல்யூ வருதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, பாருங்க இப்படி வச்சு எனக்கு சப்போஸ் வேல்யூ வந்துச்சுன்னா, இப்படி வச்சு வேல்யூ வருது, எனக்கு ரெண்டு டைரெக்ஷனில் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த டயோடு வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம், அந்த டயோடு வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டயோடு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்லா டயோடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பேஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகணும், ரிவர்ஸ் பேஸில் ஒர்க் ஆச்சுன்னா அந்த டயோடு வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் வேல்யூ வரணும், இப்படி வரக்கூடாது, வேல்யூ வரல பாருங்கள். ஸோ அப்படின்னு அர்த்தம் டயோடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை ரெண்டு சைடு மெஷர் பண்ணும்போது வேல்யூ வந்துச்சுன்னா அந்த டயோடு வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டயோடு வந்து ஃபார்வர்ட் பேஸில் தான் இருக்கும். ஸோ இந்த இன்னொரு டயோடு இருக்குது பாருங்கள், இது வந்து இது வந்து ஜீனர் டயோட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் செக் பண்ணணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைன், ஸோ இதில் ஒயிட் லைன் இருக்கும், ஆனால் இந்த ஜீனர் டயோடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லைன் கொடுத்துருக்காங்க. இது ஆனோடு, இந்த பிளாக் லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கேத்தோட் பாருங்கள், இதெல்லாமே ஆனோடு, இந்த பிளாக் லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கேத்தோட். ஸோ இதையும் செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் பாருங்கள் ஆனோடுக்கு, அதாவது பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுக்குறேன், 665 வேல்யூ கரெக்டாக வேல்யூ வருது. ஸோ இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் திருப்பி கொடுக்குறேன், அதாவது பொலாரிட்டி மாற்றி கொடுக்குறேன், ஒர்க் ஆகல. ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா மட்டும் தான் டயோடு ஒர்க் ஆகணும். நான் பொலாரிட்டி மாற்றி, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்தா எனக்கு ரிசல்ட் வரக்கூடாது. அப்படி ரிசல்ட் வந்துச்சு, அப்படி சப்போஸ் அந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த டயோடு வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சுன்னு, டயோடு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, டயோட் புரியுதுங்களா. டயோடு வந்து இன்றைக்கி ஃபார்வர்ட் பேஸில் தான் ஒர்க் ஆகும், நமக்கு ஃபார்வர்ட் பேஸில் மட்டும் தான் வேல்யூ காட்டணும், ரிவர்ஸ் பேஸில் வேல்யூ காட்டக்கூடாது. அப்படி ரிவர்ஸ் பேஸில் வேல்யூ காட்டுச்சுன்னா அந்த டயோடு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.